Hi friends, welcome to Akshi Cookings. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மினியேச்சர் குக்கிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சமா நம்ம வந்துட்டு ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி வந்து தேவையான அளவுக்கு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதே போலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காவை நசுக்கி நம்ம இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை வந்து சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பராக அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கலர் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மாவு நல்லா அப்படியே வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் நெய். இப்போ கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டி பீஸாக உடச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.